அவர் பொருட்படுத்தத்தக்க மனிதராக இல்லை. ஐஐடியில் போய் பேசுகிறார், என்ன பாலிடிக்ஸ் பேசுகிறார், எதுக்கு அங்கே போய் இந்த மாதிரியான அரசியல் பேசணும்? பல்கலைக்கழகத்திலேயோ ஒரு கல்லூரியிலேயோ ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ நீங்கள் திராவிட சித்தாந்தம் வந்து மதச்சார்பற்றது இல்லை அல்லது அது நாட்டை துண்டாடுகிறதுன்னு பேசுனா யாராவது ஏற்றுப்போமா? உங்களுக்கு என்னங்க ஓசியில் சோறு சாப்பிட்றீங்க? உங்களுக்கு எங்கள் வரிப்பணத்தில் உங்களுக்கு கொட்டி அளணும்னு எங்கள் தளபதி இருக்குது, எங்கேயாவது நின்று பேசிட்டு போங்க, எதுக்கு காலேஜில் போய் பேசுகிறீங்க? அந்த மாதிரியான விஷயங்களை இதுவரை நாம் பயன்படுத்தினதே இல்லை, கல்லூரிகள்லேயோ பள்ளிகள்லேயோ. அப்புறம் ரெண்டாவது சுதந்திர தினத்தையெல்லாம் கொண்டாடுறதுக்கு அவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கடைப்பிடிப்பவர், ஆர்எஸ்எஸ் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, எல்லோரும் உள்ளே இருக்கிற போது இது விடுதலை போராட்டம் இல்லைன்னு சொன்னவங்க அவங்க. ஒரு ஆளுநராக தேநீர் விருந்து, அவர் வந்து தனிப்பட்ட ஆர் என் ரவியினுடைய நிகழ்ச்சி வேறு, தமிழ்நாடு ஆளுநருடைய நிகழ்ச்சி வேறு அப்படின்னு அதை பிரித்து பார்க்க வேண்டாம். இல்லை, ஆளுநருக்கு என்ன பிஸ்னஸ்? நீங்கள் ஐஐடியில் போய் அரை ஒரு ஒரு சித்தாந்தத்தை பற்றி இப்படி பேசுவதற்கான யோக்கியத அம்சம் இருக்கா? ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகம் இருக்கா அந்த மனிதருக்கு? கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் பொல்யூட் பண்ண, அவங்க எப்போதுமே மாணவர்களையும் கல்வியையும் தான் குறிவைப்பாங்க. ஜேஎன்யூவை குறிவைப்பாங்க, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை குறிவைப்பாங்க, இது இவங்க வந்து ஜாமியா மிலியாவை குறிவைப்பாங்க. இவங்களுக்கு இந்த 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 படிப்பு படித்தவர்கள் உண்மை இதை பார்த்து ஒரு பெரிய பயம். எனவே இன்றைக்கு அங்கே போய் இவர் குப்பை ஒட்டிட்டு வந்திருக்கார். இவர் வாயில் இருந்து வந்தது மொத்தமும் குப்பைன்னு நான் சொல்லுவேன். நான் கருத்துக்களை சொல்ல, பேசுகிற இடம் ஒன்று இருக்கு. ஓகே, உங்கள் 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 பெட்ரூம்குள்ள வைங்க, உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு கல்லூரி மாணவர்களிடம் போய் பேசுகிற போது, ஓகே, அந்த இடத்துல ஒரு ஆளுநருங்கிற முறையில், ஓகே, நீங்க அவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, இந்தியா எதிர்கொள்ற பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் பேசுங்க. ஓகே, பார்ட்டி பாலிடிக்ஸ் பேசுவதற்கான யோக்கியதா அப்படி பேசுவது என்பது ஆளுநருக்கு சுற்றிருந்தா அது சரியா, எத்தனை நாள் இருக்கோ, எத்தனை நிமிஷம் இருக்கோ, அத்தனை நிமிஷம் இருந்துட்டு போட்டோம், அதுலாம் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. கூட 4 நிமிஷம் இருந்தால் இருந்துட்டு போயிட்டு போகிறாரு, எல்லாத்தையும் கூடாந்து இங்கே வாழ வச்சுருக்கோம், அவரும் இருந்துட்டு போகிறார். பட் ப்ராக்டிக்கலாக என்னென்னா, இங்கே வந்ததுலேருந்து அவர் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசினார். ஓகே, நம்பர் ஒன்று, அவர் வந்து தமிழ்நாடு என்பதற்காக போராடி உயிர் நீத்தவர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு தமிழகம்னு சொல்கிறது நல்லா பிடிக்கும்னா, நீ உங்கள் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கு வேணாலும் நீங்கள் என்ன பேரை வேணாலும் வச்சு கூப்பிட்டுக்கோங்க, உங்கள் பேரையே கூட நீங்கள் மாற்றி வச்சு கூப்பிட்டுங்க. பட் தமிழ்நாடு என்பது நாங்கள் போராடி பெற்ற உரிமை என்று இருக்கிற போது, ஓகே, அதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுகிற மனுஷரை இன்ஃபேக்ட் புறக்கணிப்பதில்லை, பொருட்படுத்தவில்லை என்பது தான் உண்மை. இல்லை இல்லை, இங்கே யாரும் எல்லாமே சரியாக இருக்குன்னு யார் சொன்னால்? ஓகே, காலையில் எந்திரிச்சோடனே சாப்பிட்லங்கிறதுக்கு இல்லாமல் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கங்கிறத இந்த அரசாங்கம் அதை அங்கீகரித்ததுனால தான் சிற்றுண்டி கொடுக்குது. நீ செத்து போனாலும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். அந்த அந்த அரிசிக்கு, அந்த சோறுக்கு நான் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் பட்னியால் இரவு நேரத்தில் போகிறவன், பட்னியோடு போகிறவன் 19 கோடி. 17% 5 வயசு கீழே இருக்கிற பசங்க, வயதுக்கேற்ற உயரம் இல்லாதவன் 17%, 18.5% வயசுக்கேற்ற வெயிட் இல்லை. என்ன பண்ணாங்க? அவர் கேட்டாரு, நான் அவர்கிட்ட இப்போ கேட்குறேன், தலித்துகளை பொது தொகுதியில் நிறுத்தினீங்களா? நாங்கள் சின்ன கட்சி தான், திண்டுக்கல்ல எஸ்ஏ தங்கராஜன் ஜெயிச்சார், நீங்கள் நிறுத்தினதை சொல்லுங்கள், நீங்கள் நிறுத்தினதை சொல்லுங்கள், ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக தலித் எழில்மலையை நிறுத்தினாங்க, லதாவை நாங்கள் நிறுத்தினோம், எஸ்பி ஃபைசாபாத்தில் ஒரு தலித்தை நிறுத்தி இப்போ ஜெயிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னோன்னு சொன்ன இடத்துல நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் இதுவரை இப்போ தலித்து இவங்க அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு வந்தது, நாங்கள் போனோம், எங்கள் கால்கள் நடந்தது, அந்த கால்களோடு சேர்த்து நாங்கள் நடந்தோம், நீங்கள் எங்கே இருந்தீங்க? வாச்சாத்தி 30 வருஷம் கேஸ் நடந்தது, எங்கே போயிருந்தீங்க? எந்த கோயிலுக்குள்ளாவது இந்துக்கள் என்று பேசுகிற நீங்கள் எந்த கோயிலுக்குள்ளாவது இந்த கோயிலுக்குள்ளே ஆளை விடலை, தலித்தும் என் சகோதரன் தான், கூட்டிக்கிட்டு போனோன்னு ஒரு கோயிலை சொல்லுங்கள். பொதுப்பாதையில் விடாத இடங்களில் செங்கொடி இயக்கம் கூட்டிகிட்டு போயிருக்கு. நீங்கள் எங்கேயாவது இதுவரை, நான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட, உங்களால் போக முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இது எதுவுமே சார், இந்த இப்போ நடந்தது எங்கள் ஆஃபீஸில் அடித்தான், ஒரு அருந்ததிய பையன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்ததா சார்?
ஆர்எஸ்எஸ் பேசுதா சார், பிஜேபி பேசுதா சார், இந்து முன்னணியை தூண்டி விட்டு இது நீங்கள் இதை இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. என்னைக்காவது இதை ஆதரித்து ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பிரிவினையை பற்றி பேசுகிறீங்க. டூனேஷன் தியரியை முதல்ல சொன்னது யார்? சாவர்கர். இவர் தேசத்தை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு 7 பக்கம் எழுதியிருக்காரு சார். ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு நாள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு ஜெயிலுக்கு போன ஒரு கதை சொல்லுங்கள் சார். 1946 கப்பற்படை எழுச்சியை ஊட்டி ஸ்கூலு காலேஜு எல்லாம் கொந்தளிச்சு நின்னது. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அப்படியே அமைதியாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த கொடுமைகளை அமைதியாக இருந்து பார்த்து கொண்டதை என்டாஸ் பண்ணுச்சு. அதனுடைய பிரதிநிதி சார் அவர். அவர் ஏதோ புரட்டக்காலை பற்றி இவர் கேட்டார். புரட்டக்கால் புரட்டக்கால் நான் தான் புரட்டக்கால் எனக்கு தெரியலை. அவர் வேலுச்சாமி சார் சொன்னார்ல, நாகாலாந்தில் இருந்த உங்கால் யார் சார்? மரியாதை கொடுப்பதற்கு தகுதியற்ற நபர் என்கிற காரணத்தினால தானே உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து. நீங்கள் வெளியே போகும்போது கூட, ஒரு ஊரை விட்டு போகும்போது கூட வழி அனுப்புவதற்கு கூட தகுதியற்ற நபர் என்று அவங்க நினைச்சாங்க. இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நியாயமே இல்லை. திரு ராமசாமி ஐயப்பன் ஒரு கல்லூரிக்குள் சென்று அந்த பிள்ளைகளிடம் இவர் ஒரு ஐடியாலஜியை தப்புன்னு பேசுவார் என்றால், அவர் வந்து அரசியல் செய்கிறார் என்றால், ஆளுநர் என்கிற முறையில் அல்ல, ஆர் என் ரவியாக தமிழ்நாடு அவரை ட்ரீட் பண்ணுச்சுன்னா அவர் கொடுக்குற இந்த மரியாதை வேறு வழியில் மாறும். நிச்சயமா நான் சொல்றேன் ராமசாமி. மெய்யப்பன் சாருக்கு நான் சொல்றேன், பொதுவான அந்த உபதேசங்கள் அல்ல, எல்லோரும் சமம், யாருமே இங்கே கீழே இல்லை அப்படின்னு. உத்தப்புறம் சுவர் இருந்தபோது நீங்கள் எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் விட்டீங்களான்னு கேட்குறேன். கோயம்புத்தூரில் ஜீவா நகரில் இருந்தபோது நீங்கள் கடப்பாறை எடுத்துகிட்டு வரணும்லாம் சொல்ல, நீங்கள் மசூதி அடிக்கிறதுக்கு கடப்பாறை எடுத்துகிட்டு போனீங்க, தடையாக நிற்கிற சுவருக்கு இப்போ கூட நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆர்எஸ்எஸ் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க. நான் சொல்லலை, பன்வார் மெக்வான்சின்னு ஒருத்தர், ஐ குட் நாட் பி ஹிந்து, த ஸ்டோரி ஆஃப் அ தலித் இன் ஆர்எஸ்எஸ் புக் வந்துச்சா இல்லையா சார்? நீங்கள் கட்டாயம் வாசிச்சிருப்பீங்க. 2020 வந்தது புக். இதை பற்றி விரிவாக நம்ம விவாதிப்போம். அப்போ நன்றி. 40 வருஷம் இருந்தாலும் உங்களை பற்றி சொல்லியிருக்கா, அது இருக்கவே முடியாது.